கோலி டாக் கோலிவுட் நியூஸ். சிரமப்பட்டு நடிச்ச படம் போகன், ஜெயம் ரவி. ஜெயம் ரவி, ஹன்சிகா, அரவிந்த் சுவாமி நடிச்சிருக்கோம் போகன் படத்தை லக்ஷ்மண் இயக்கியிருக்காரு. பிரபுதேவாவும் ஐசரி கணேஷும் இணைந்து தயாரிச்சிருக்காங்க. இமான் இசையமைச்சிருக்காரு. படம் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. படம் பத்தி ஜெயம் ரவி என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரபுதேவா சாரும் ஐசரி கணேஷ் சாரும் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு படம் நடிச்சு தரும்படி என்கிட்ட கேட்டப்போ நான் மெய்சிலிருந்து போனேன். அவங்க நினைச்சா பெரிய ஹீரோக்கள் கிட்ட போயிருக்கலாம், என்ன தேடி வந்தாங்க. அதனால அவங்களுக்கு நல்ல வெற்றி படம் கொடுக்கணும்னு முடிவு செஞ்சேன். அப்ப ரோபியோ ஜூலியட் வெற்றி பெற்றிருந்த நேரம், பிரபுதேவாவும் ஐசரி கணேஷும் படத்தை பார்த்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. லக்ஷ்மண இயக்குனரா முடிவு செஞ்சாங்க. அவர்கிட்ட இருந்து 4-5 கதைகள்ல போகன் கதையை தேர்வு செஞ்சாங்க. போகன் கதையை சொல்றது கஷ்டம், காரணம் அது காட்சிகளால சொல்லப்படும் கதை. ஒருத்தனுக்குள்ள இன்னொருவன், இதுதான் படத்தோட ஒன்லைன். நான் நடிச்ச படங்கள்லயே அதிகம் சிரமப்பட்டது இந்த படத்துக்காக தான். காரணம், தோற்றம் என்னுடையதா இருக்கும், மேனரிசம் இன்னொருத்தருடையதா இருக்கும். காதல், சென்டிமெண்ட், ரொமான்ஸ், ஆக்ஷன், காமெடி எல்லாமே சம அளவுல இருக்கும். அதோட ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரும் இணைஞ்சிருக்கு. இப்படி எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ள அமையறது அபூர்வம். போகன்ல அது அமைஞ்சிருக்கு. ஒரு ரசிகனா நான் கைத்தட்டி விசில் அடிச்சு பார்த்த படம், அப்படியே ரசிகர்களும் ரசிப்பாங்கன்னு நம்புறேன்னு சொல்லியிருக்காரு ஜெயம் ரவி.